யார் சிறந்த வீரன், யார் உண்மையான வீரன், போர்க்களத்தில் வாழேந்துபவனை விட தனக்கு வருகின்ற கோபத்தை அடக்கிக் கொள்பவன்தான் உண்மையான வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கோபம் இருக்கிறதே மனிதனுக்கு வரக்கூடாத ஒரு குணம். மனிதன் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த சூழல்களிலெல்லாம் அந்த கோபம் என்பது அவனை மனிதத்தன்மையிலிருந்து வேறு எங்கோ அழைத்து செல்லக்கூடியதாக அமைந்து விடுகிறது. கோபம் என்பது ஒரு இழிந்த குணம், மனிதனை கீழ்நோக்கி அழைத்து செல்லக்கூடிய குணமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிறுவனத்தினுடைய முதன்மை உயர் அதிகாரியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் அந்த நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர், நிர்வாக இயக்குனர். அந்த நிர்வாக இயக்குனருக்கு கோபம் வந்தால் யாரிடம் காட்டுவார்? அவருக்கு மேலே இருக்கக்கூடிய யார்ட்டாக காட்ட முடியுமா? இல்லை. அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறாரே அந்த ஜெனரல் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய பொது மேலாளர், அந்த ஜெனரல் மேனேஜர் மீது தான் அவர் தன்னுடைய கோபத்தை காட்டுவார். ஜெனரல் மேனேஜருக்கு கோபம் வந்தால் என்ன செய்வார்? மேனேஜர் மீது காட்டுவார். மேனேஜருக்கு கோபம் வந்தால் என்ன செய்வார்? அடிஷனல் மேனேஜர் மீது காட்டுவார். அடிஷனல் மேனேஜருக்கு கோபம் வந்தால் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மேலே காட்டுவார். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கோபம் வந்தால் ஹெட் கிளர்க்கு மேலே காட்டுவார். ஹெட் கிளர்க்கு கோபம் வந்தால் கிளர்க்கு மேலே காட்டுவார். கிளர்க்கு கோபம் வந்தால் அட்டெண்டர் மேலே காட்டுவார், பியூன் மேலே காட்டுவார். பியூனுக்கு கோபம் வந்தால் யார் மேலே காட்டுவார்? அவரிடம் கீழே யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. நேராக வீட்டுக்கு வந்தவொடனே பொண்டாட்டிக்கு மேலே காட்டுவார். பொண்டாட்டிக்கு கோபம் வந்தால் என்ன செய்வா? அவள் அந்த பையன் அப்போ தான் அம்மானு வருவான், பையனை பிடிச்சி பொத்து 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 ரெண்டு அடியை போட்டு கோபத்தை காட்டிடும். அந்த சின்ன பயலுக்கு பொடி பயலுக்கு கோபம் தான் நினச்சிவான், தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய தங்கச்சி குழந்தைய கிளி வச்சுட்டு போயிடுவான், அது ஒன்று கத்தும். அப்போ மேனேஜிங் டைரக்டரில் ஆரம்பித்து தொட்டில் குழந்தையை நோக்கி இறங்கக்கூடிய ஒரு இழிந்த குணத்திற்கு கீழான குணத்திற்கு பேர் தான் கோபம். அந்த கோபமாக நமக்கு வேண்டும்? அந்த குணம் தேவையில்லை. ஒரு மனிதன் தன்னைத்தானே காத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் கோபம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவனுடைய அறிவுரை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று பேசுகிறான். எனவே ஒரு மனிதன் தன்னை காத்து கொண்டு இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடம் வரவேண்டக்கூடாத ஒரு குணம் கோபமாக இருக்கிறது. எனவே கோபம் வருகின்ற பொழுது அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும், டைவர்ட் பண்ண வேண்டும். அதற்கு பல அறிவுரைகளை எல்லாம் உளவியல் நிபுணர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஒரு அறிவுரை சொல்கிறார், நீ நின்று கொண்டிருக்கிற பொழுது கோபம் வந்தால் உட்கார்ந்துகொள், உட்கார்ந்திருக்கிற பொழுது கோபம் வந்தால் படுத்துக்கொள், படுத்தும் கோபம் போகவில்லையா அங்க சுத்தி செய்து கொண்டு தொழுகையிலே போய் நின்று விடு, தொழுகையை ஆரம்பித்து விடு என்று சொன்னார். இந்த டைவர்ஷன், இந்த மலைமாற்றம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நம்ம அந்த கோபத்தால் வரக்கூடிய விளைவுகளை சந்திக்காமல் இருக்க முடியும். வள்ளுவன் இன்னொரு அற்புதமான விஷயத்தை சொன்னான். ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிற பொழுது அடுத்தவர்கள் நமக்கு ஏதாவது துன்பம் செய்கிற பொழுது, சிக்கல் பண்ணுகிற பொழுது, திட்டுகிற பொழுது கோபம் வரும். இந்த நேரத்தில் நீ ஏன் கோபப்படுகிறாய்? அவன் ஒரு அழகான உபாயத்தை பேசுகிறான். உன்னை யாராவது திட்டினால், யாராவது அடித்தால் அவர்கள் வெட்கப்படும்படியாக அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்து விடேன். இந்த பண்பு ஏன் உன்னிடம் வரக்கூடாது என்று கேட்டான். இப்பொழுது யாராவது என்னை அடித்தார்கள் என்று சொன்னால் நான் உடனே திருப்பி அடிக்கக்கூடாது, உடனே சபாஸ், பிரமாதமான அடி. இப்படி ஒரு அடியை நான் வாழ்க்கையிலே வாங்கினதில்லை, நல்ல அருமையான அடி அடிச்சிங்க, எங்கே அடித்த உங்கள் கையை காட்டுங்கள் என்று சொல்லி ஒரு அழகான மோதிரத்தை அவர் கையிலே விரலே போட்டுவிட வேண்டும். இப்படி தான் வள்ளுவன் பேசுகிறார். நான் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்று இதை பேசுகின்றான். இது ஒரு உயர்ந்த மனிதனிடம் இருக்க வேண்டிய பண்பாக இருக்கிறது. துன்பம் செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிற பொழுது அவர்களும் நட்பாக உறவாக நம்மை நேசிப்பவராக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இயேசு பிரான் எல்லாவற்றையும் கடந்து ஒரு அற்புதமான விஷயத்தை பேசினார். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை திருப்பி காட்டு என்று சொன்னார். இது அகிம்சையினுடைய உச்சத்தை பேசுகின்ற அற்புதமான வார்த்தை. இது ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தை திருப்பி காட்டு என்று இயேசு பிரான் சொன்னது என் அடி வாங்குவதற்கு சொன்னதா? இல்லை, அடித்தவனை திருத்துவதற்கு சொன்னது. ஒருவன் ஒருவனுடைய கன்னத்திலே அறைகிறான் என்று சொன்னால் அறையக்கூடியவன் கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம். கோபத்தினுடைய உச்சத்திற்கு போகிற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய மனிதத்தன்மையை இழந்து விடுகின்றான்.
அவன் மீண்டும் மனிதனாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய ஆத்திரம் கோபம் தணிய வேண்டும் என்று சொன்னால், எனது இன்னொரு கன்னத்தை பயன்படுத்தி கொள் என்பதற்காகத்தான் மனித மறுகன்னத்தை திருப்பி காட்ட சொன்னாரே தவிர, இது அடிவாங்குவதற்கு சொன்னதல்ல. எனவே பெரியவர்கள் நமக்கு மிகப்பெரிய அற்புதமான அறிவுரைகளை வாழ்வியல் நெறிகளாக தந்திருக்கிறார்கள். மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய நோக்கம் உறவையும் நட்பையும் அன்பையும் சம்பாதித்து கொள்வதற்குத்தான் வாழ்கின்றான். சின்ன சின்ன இது போன்ற குணங்களின் காரணமாக அந்த உயர்ந்த பண்புகளை மனிதன் இழந்துவிடக்கூடாது இல்லையா?